வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி நேற்று பார்த்த ஒரு லாஸ்ட்டாக போட்டிருந்த பதிவில், பெருமாள் பற்றின பதிவில் வந்து முன்னாடி இருந்த அந்த சங்கு சக்கரம் நாமத்தை பற்றி நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அது மாதிரி புதுசாக வந்திருக்கக்கூடிய பெருமாளுக்கு சம்மந்தப்பட்ட சங்கு சக்கர நாமம் இருக்கக்கூடிய விளக்குகளை பற்றியும் காட்டுங்கன்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த பதிவு. ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறோம் சங்கு சக்கர நாமம் பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இது வந்து இப்போ புதுசாக விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய விளக்குகளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பெருமாள் கும்பிடுறவங்களுக்கு இந்த மாதிரி விளக்குகள் பார்க்கும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இதை வந்து பார்ப்பாங்க. நிறைய பேர் கிஃப்ட்டுக்காக அந்த மாதிரியும் நிறைய பேர் வாங்குகிறாங்க. அவங்க பெருமாள் கும்பிடுறவங்க, அவங்களுக்கு இது பார்த்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிஃப்ட்டுக்காகவும் இதை வந்து வாங்குகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட விளக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த நாமம் அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்த விளக்கில் பர்டிகுலராக ஒரு விளக்கில் வந்துட்டு இதில் வந்து யூ டைப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி, நாமம்னா ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வி டைப் நாமம்னு வாங்க, யூ டைப் நாமம்னு வாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த விளக்குமே இப்போ அவைலபிள் இருக்குது, அதையுமே நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு காட்டலான்னு இருக்கோம். இந்த ஆன்டிக் விளக்கு மாடலில் வந்து சங்கு சக்கரம் மட்டும் வந்துட்டு இருந்தது. இப்போ நடுவில் நாமம் வச்சும் வந்து விளக்கு வருது. அதாவது மூணு விளக்கு அவங்க செட்டாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஒரு சில பேர் எனக்கு நாமம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஏன்னா நாமம்ன்றது பெருமாளோட முகத்தை ஞாபகப்படுத்தும் அப்படின்றதுனால வாங்கிக்கிறாங்க. இந்த விளக்கு வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். ஒரு விளக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோ 2 கிலோ கிட்ட வந்து நம்மளுக்கு வெயிட் இருக்கும். நல்லா ஹெவியாக இருக்கும். இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா 12 இன்ச்சில் இருக்குது. ஒரே மாதிரி சங்கு சக்கரம் நாமம் இந்த மூணு விளக்கும் சேர்த்து வாங்குறவங்களும் வாங்குறாங்க. இல்லை எனக்கு நாமம் தனியாக கொடுங்க, சங்கு சக்கரம் மட்டும் வேணும் அப்படின்னு வாங்குறவங்களும் வாங்கிக்கிறாங்க. இந்த விளக்கை பொறுத்த மட்டும் இல்லை, அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் ஷேப்பு மாற்றி இருக்குது. இது 5 முகத்தோட சங்கு சக்கரம் நாமத்தோடு இருக்கிறது. கீழே இருக்கிற பாட்டம் வந்து நல்லா ஆழமாகவும் இருக்கும். இதுவுமே ஆன்டிக் விளக்கு மாதிரி தான், நம்ம சிலைகள் மாதிரி இது வந்து இதுவுமே நல்லா ஹெவியாக இருக்கும். இந்த விளக்குகள் எல்லாமே நல்ல பித்தளையில் அழகாக செஞ்சுருக்கிறாங்க. இது நம்ம நாச்சியார் கோவிலில் இருக்கக்கூடிய கட்ட விளக்கில் வர்ற சங்கு சக்கரம் வச்சு வர்ற விளக்கு. ஒரு பக்கம் சங்கு இருக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் சக்கரம் இருக்கும். இதிலேயே நம்ம பட்ட விளக்குலையும் கூட இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன். இது வந்து டெக்கரேட்டிவ் விளக்குலேயே வந்து சங்கு சக்கரம் வச்சு வர்ற விளக்கு. இதில் மேலே 5 முகமும் கீழே 5 முகமும் இருக்கும். நடுவில் வந்து பீகாக் மாதிரி இருக்கும். இந்த விளக்கும் நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க. சங்கு சக்கர விளக்குலேயே இது இப்போ நம்ம கடைக்கு புதுசாக வந்திருக்கு. இந்த விளக்கு வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த அழகாக இருக்கும். ரொம்ப ஃபைன் ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகாக அதோடய ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இதை ப்ராடக்டை தொடம்போதே உங்களுக்கு தெரியும் அது வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது. எஸ்எஃப்னு சொல்லுவோம், அந்த ஃபைன் குவாலிட்டியில் அவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு வந்து எல்லோ ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கிற விளக்கு இது. இது நம்ம கடையில் ஆல்ரெடி கிடச்சிட்ருக்கக்கூடிய சங்கு சக்கரம் விளக்கு தான். இது நல்லா அகண்ட விளக்காக இருக்கும். இந்த விளக்கும் சங்கு சக்கரம் நாமம்மோட ஏக தீபத்தில் வர்றது. இது நல்லா பெரிய விளக்கு. ஒரு சில பேர் இதை வந்து உருளி மாதிரியும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. பூவெல்லாம் போட்டும் வைக்கிறோம், விளக்கேற்றணும்னு கூட எங்களுக்கு தோணலை, அதில் வந்து பூ கூட நாங்கள் போட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட வாங்குகிறாங்க. அது மாதிரி இந்த விளக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி கிடச்சிட்டு இருந்த சங்கு சக்கரம் நாமத்தோடு வர்ற விளக்கு, அதிலேயே இப்போ வந்து யூ டைப் நாமத்தோடையும் வருது. இந்த ரெண்டு விளக்குமே நம்மள்கிட்ட இப்போ நிறையவே இருக்குது. நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதுதான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நாச்சியார் கோவில் பட்ட விளக்கில் வரக்கூடிய சங்கு சக்கரம். பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த விளக்கே பார்க்குறதுக்கு. இந்த பட்ட விளக்கனை பற்றி ஒரு பதிவு தனியாகவே போட்டிருந்தோம். முன்னாடி இருக்கிற அந்த சக்கரம், அதோடய ஃபுல் அண்ட் ஃபுல் நகாஸ் ஒர்க்கு. அந்த சக்கரம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும். அது மாதிரி பின்னாடி சங்கு,
ஒரு சில பேர் நாங்கள் டேபிள்லேயே வச்சுக்கிறதுக்கு வேணும், பெருமாளை எப்போதுமே நாங்கள் நினச்சிக்கிற மாதிரி எங்களுக்கு டேபிள்லேயே வச்சுக்கிற மாதிரி வேணும்னு சொல்லி சங்கு சக்கரமும் நாமமும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், இது வாங்கிக்கிறாங்க. இது அப்படியே நம்ம டேபிள்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வி டைப்பும் இருக்குது, யூ டைப்பும் இருக்குது. அந்த இதிலேயே வந்து கருடாழ்வாரும் ஹனுமானும், பக்த ஹனுமானும் கருடாழ்வாரும் இருக்கிற மாதிரியான ஒரு சங்கு சக்கரம் நாமத்தோடு இருக்கக்கூடிய ஸ்டாண்டு இது. நம்ம அப்படியே டேபிள்லேயோ அல்லது பூஜை ரூம்லேயோ வச்சு இதையே நம்ம பூஜை பண்ணிக்கலாம். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த விளக்குகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த விளக்குகள் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் விளக்குகள் கேட்டகரியில் இந்த விளக்குகள் எல்லாமே இருக்குது. அப்படி உங்களுக்கு அதை போய் பார்க்க தெரியாது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து உங்களுக்கு ஈவினிங் 7 மணிக்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதுதான் அந்த ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுற டைமு. மற்றபடி நம்மளோட கடை டைம் வந்து மார்னிங் 10 to 8:00 வரைக்கும் நம்மளோட ஷாப் இருக்குது. நீங்கள் நேரில் வந்தாலும் வாங்கிக்கலாம். இதை மாதிரி இன்னொரு புதுமையான பொருட்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.